பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் மற்றும் நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கும் பணிக்காக மாவட்ட ஆட்சியர் வல்லவன், ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரி அருண், நகராட்சி ஆணையர் சிவக்குமார் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டிருக்கும் இருக்கைகள், பயணிகளுக்கான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி மற்றும் குற்றங்களை தடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் ஆகியவை செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட ஆட்சியர் வல்லவன், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதி மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள், கழிப்பிட வசதிகள் ஆகியவை புதியதாக அமைப்பது குறித்து ஆய்வு செய்ததாகவும், நவீன வசதிகளை ஏற்படுத்த புதிய தரவுகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் வல்லவன், கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி அருகே 42 கோடி ரூபாய் செலவில் புறநகர் பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட உள்ளது என்றும், அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தனது பேட்டியின் போது தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உடனிருந்தார். பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், எடுத்துக்காட்டாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, சுகாதாரமிக்க கழிப்பறை வசதி, இலவச சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, திருடு மற்றும் இதர சமூக குற்றங்கள் நடைபெறாத வகையில் கண்காணிப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டிய அவசியம் மற்றும் இங்கு பேருந்து நிலையத்தில் உள்ள பயணிகள் இருக்கைகள், சேதமடைந்துள்ள இருக்கைகளை புதுப்பித்தல் மற்றும் இதர பணிகளை, அதாவது இந்த புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இந்த பேருந்து நிலையத்தில் அத்துமீறி மேற்கொள்ளப்பட்டுள்ள என்க்ரோச்மெண்ட்ஸ் மற்றும் இதர விஷயங்களை ஒழுங்குபடுத்தி மக்களுக்கு, குறிப்பாக பயணிகளுக்கு, உள்ளூர் மற்றும் வெளியூர்லிருந்து வரக்கூடிய பயணிகளுக்கு, மற்ற பெருநகரங்களுக்கு இணையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த உருளையம்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நேரு அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைய தினம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு அவர்கள் மற்றும் நான், புதுச்சேரி நகராட்சியினுடைய ஆணையர் திரு சிவகுமார் மற்றும் புதுச்சேரி ஒளிவுறு நகர திட்டத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் செயலர் டாக்டர் அருண் ஆகியோர் புதுச்சேரி நகராட்சி பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்தோம். புதுச்சேரி, அதாவது சில பணிகளை கூட்டு முயற்சியாக சிஎஸ்ஆர் போன்ற வழிகளில் தனியாருடைய பங்களிப்போடு, எடுத்துக்காட்டாக அந்த சிசிடிவி பொருத்துதல் மற்றும் ஆரோ பிளான்ட் நிறுவுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். சில பணிகள் நகராட்சி வாயிலாகவே செய்து முடிக்கப்படும். அந்த பணிகள் அதிகபட்சம் 1 மாத காலத்திற்குள் அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு. முத்தூர் சில்க் ஹவுஸ் வழங்கும் வருடாந்திர சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜவுளி ரகங்களுக்கு மட்டும் 20% முதல் 50% வரை தள்ளுபடி. முத்தூர் சில்க் ஹவுஸ், 314 நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.